அலட்சியமா நினைக்காம முழுமையா பாருங்க இப்ப வீட்டில் உள்ள ஒரு நாலு பேர் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த கசாயத்தை நாம தயார் செய்யலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுப்போம் லிட்டர் அளவுக்கு தண்ணியை விடுங்க தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்ப நாம என்ன அரை ஸ்பூன் மிளக பொடி செஞ்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணாவதா இஞ்சி நல்லா தோலை நீக்கிட்டு நசுக்கி வச்சிருக்கேன் இதையும் இதுல சேர்த்துப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா கொழுந்து வேப்பிலையா பறிச்சு வச்சிருக்கேன் ஏன் கொழுந்து வேப்பலைன்னா இதுல கசப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் அதனால கொழுந்து வேப்பிலையா பறிச்சு அதோட ஒரு பத்து இலைகளை உருவி இதுல சேர்த்துக்கலாம் அப்புறம் ஓமவல்லி இலை இத கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் கற்பூரவல்லி இலைகளை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்தது துளசி இலைகள் ஒரு பத்து துளசி இலைகளை பறித்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெத்தலையை எடுத்து அதோட காம்ப நீக்கிட்டு பிச்சு இதில் சேர்த்துக்குங்க இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் இதை பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மஞ்சள் தூள் ஒரு கா ஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடுங்க இது அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இதுல போட்டிருக்கிற எல்லா பொருட்களும் நோய் கிருமியை அழிக்கிறதுக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் ரொம்ப உதவக்கூடியதுதான் ஒரு நிமிஷத்துல இறக்கலாம் இந்த மாதிரி சமயத்துல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பணங்கள் கண்டு இதுல சேர்த்துக்கலாம் இந்த ஒரு லிட்டர் அரை லிட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இதை வடிகட்டிக்க வேண்டியதுதான் நாம நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு தயார் செஞ்சிருக்கோம் இத காலையில மதியம் இரவு எப்ப வேணாலும் குடிக்கலாம் அதாவது நீங்க உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கணும் ரெண்டு வயசு குழந்தைக இருந்து அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் ரெண்டு பாலாடை அளவுக்கு கொடுத்தா போதும் பெரியவங்க ஒரு கா டம்ளர் அளவுக்கு குடிச்சா போதும் இது ரொம்ப ருசியாலெல்லாம் இருக்காது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் கசப்பும் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம் இதை குடிச்ச பிறகு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் குடிக்காமலும் சாப்பிடாமலும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது பாத்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாகிடுங்க அதனால நம்மள அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த கிருமியும் தாக்கிடாது அது மட்டும் இல்ல நுரையீரலில் எப்படிப்பட்ட நோய் கிருமி இருந்தாலும் இது அதோட வீரியத்தை செயலிழக்க செஞ்சிடும் கிருமி தொற்று பரவிட்டு இருக்கிற இந்த மாதிரி காலங்கள்ல இது உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லை அப்படின்னா கூட தொடர்ந்து ஒரு மூணு நாள் இத மாதிரி தயார் செஞ்சு குடுங்கி கிருமி தொற்றால பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் இதை குடிக்கணும் நல்ல மாற்றம் தெரியும் கிருமி தொற்று வேகமா பரவிட்டு இருக்கிற மாதிரியான காலங்கள்ல ஒவ்வொரு வீட்டிலையும் இத மாதிரி கஷாயத்தை செஞ்சு குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த பயனுள்ள வீடியோவை அவசியம்